ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஒரு நாள் தொடரின் உலகக்கோப்பையில் யாருக்கு தொடர்நாயகன் விருது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதில் மொத்தம் 5 பேர் இந்த போட்டியில் வந்திருக்காங்க. இதில் முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா. இவர் இந்த உலகக்கோப்பை தொடரில் மட்டுமே 9 இன்னிங்ஸில் விளையாடி 5 சதங்களை அடித்து 648 ரன்களை குவித்திருக்காரு. 2000 இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் துவக்க வீரரான டேவிட் வார்னர், இவர் 647 ரன்கள் எடுத்து ஒரு ரன் பின்தங்கிய நிலைமையில ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தடுத்துல இருக்காரு. 3000 இடத்துல பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியின் ஆல்ரவுண்டரான சகிப் பல்கசன், இவர் 606 ரன்கள் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இவர் ஆல்ரவுண்டராக செயல்பட்டு 11 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிருக்காரு. 4000 இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், இங்கிலாந்து அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான இவர் 549 ரன்களை குவிச்சிருக்காரு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன், இவர் 548 ரன்களை குவித்திருக்காரு. இதில் முதல் 3 இடங்களில் உள்ள ரோஹித் சர்மா, டேவிட் வார்னர், சகிப் பல்கசன் இவங்களோட 3 டீமுமே வந்து இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் ஜோ ரூட் விளையாடுற இங்கிலாந்து அணியும் கேன் வில்லியம்சன் விளையாடுற நியூசிலாந்து அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க. இந்த போட்டியில் அவங்க 2 பேரில் யார் 100 ரன்களை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த உலகக்கோப்பைக்கான தொடர்நாயகன் விருதை வென்று ஒரு பெரிய சாதனையை குவிக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதே போல பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மிஸ்டர் ஸ்டார்க் இருக்காரு. இவர் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜாம்போனான கிளென் மெக்ரத்தோட சாதனையை முறியடிச்சு ஒரே உலகக்கோப்பை தொடரில் 27 விக்கெட்டுகளை குவிச்சு முதலிடத்தில் இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு தொடர்நாயகன் விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் கேன் வில்லியம்சன், ஜோ ரூட் இவங்கள யாரேனும் சதம் அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த 5 வீரர்கள்ல யாருக்கு உலகக்கோப்பையில தொடர்நாயகன் விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.